அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோயில் வட்டாரத்தில் தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றத்துக்கு ஒரு ஹெக்டருக்கு 13,500 ரூபா வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து 300 ஏக்கர் பரப்பில் வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு, தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்ற ஒரு ஹெக்டருக்கு 13,500 ரூபா வரைக்கும் வந்து மானியம் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோயில் வட்டாரத்தில் உள்ள விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எள்ளு, பயிர் வகைகள், சிறுதானிய வகைகள் இது எல்லாமே வந்து மேற்கொள்ளலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து ஆழ்துளை கிணறு ஏதாவது அமைக்கிற மாதிரி இருந்தாலும் அதையும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, உழவன் ஆப்பில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து விளைநிலங்களை தரிசு நிலங்களாக மாற்றுறதுக்கு அறிவிப்பு வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்குது. அதை எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இடுபொருள் முன்பதிவு அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எந்த துறை அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு, அக்ரிகல்ச்சர் அதாவது வேளாண் துறையை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அப்புறம் எந்த திட்டத்துக்கு கீழே அப்படின்னா, நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்கீம் வந்து இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, அதாவது தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மற்றும் தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றுவதற்கான சிறப்பு திட்டம் அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எந்த வகை, அதாவது நீங்கள் வந்து பயிர் வகைகளால் சிறுதானிய வகைகளா, அதாவது சிறுதானிய வகைகள் தான் இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து சிறுதானிய வகைகள் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஃபார்மரோட டீட்டெயில்ஸ் அதாவது விவசாயியோட ஆதார் எண், அதற்கப்புறம் விவசாயியோட பேர், அதற்கப்புறம் விவசாயியோட அப்பா பேர், அப்படி இல்லை அப்படின்னா வந்து கணவர் பேர், அதற்கப்புறம் வந்து மொபைல் நம்பர், அதற்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, அதாவது ஜென்ரலாக இல்லை ஆதி திராவிடர் விவசாயிகளாக என்னவோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதற்கப்புறம் நீங்கள் அந்த லேண்டை வந்து நீங்கள் உங்கள் சொந்த இதுக்கு யூஸ் பண்ணுறீங்களா, அப்படி இல்லை அப்படின்னா லீஸ்க்கு எடுத்து நீங்கள் பண்ண போகிறீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் என்ன பாலினம், அதாவது ஆணா பெண்ணா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணி இதில் வந்து அட்டாச் பண்ணணும். அதற்கப்புறம் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இதில் வந்து நான் ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கிறதுனால நான் ராமநாதபுரம் மாவட்டம் கொடுக்குறேன். நயினார் கோயிலுங்கிறதுனால நான் நயினார் கோயில் கொடுக்குறேன். அதற்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு கிராமம் அரசனூர் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்தது இதுவரைக்கும் நீங்கள் இருக்கிற டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட லேண்டு டீட்டெயில் சேம் அதே இருந்துச்சுன்னா அதே ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோயில் அரசனூர் கிராமம் அப்படின்னு போட்டுக்கோங்க. எந்த சர்வே நம்பர், அதாவது ஒரு ஹெக்டருக்கு 13,500 ரூபா அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த சர்வே நம்பர், எத்தனை ஏக்கர் வந்து நீங்கள் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து இதில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பயிர் சாகுபடி வந்து என்ன பயிர், அதாவது நம்ம அங்கே வந்து சிறுதானிய வகை சூஸ் பண்ணோம் இல்லையா, அதனால் இங்கேயும் நீங்கள் சிறுதானிய வகைகளே சூஸ் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு, ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பதிவு செய்ய கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும். அதை நீங்கள் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபைனலாக வர்றதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்தே வந்து கால் பண்ணுவாங்க. அப்படி இன்கேஸ் கால் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நேரடியாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதை வந்து இப்படி தான் வந்து உழவன் ஆப்பில் வந்து அப்ளை பண்ணணும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க விவசாயிகள் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் கிடையாது, வேறு வேறு மாவட்டங்களுக்கும் இந்த திட்டம் உண்டு. நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா அது மூலமா நீங்கள் வந்து பயனடைஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பாய் பாய்.